வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது TNMAWS, அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை. அதிலிருந்து நமக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா தேர்வு எழுதி இவ்வளோ நாளாகும், அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட் அப்படின்றது இன்னும் கொடுக்கல. ஸோ எப்போ வரும் அப்படின்ற க்வெஷ்சன்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் மந்தில் கண்டிப்பாக ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுபோக இன்னொரு மேஜரான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து க்வெஷ்சன்ஸு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தவறான கேள்விகள் ஏதாவது இடம்பெற்றிருக்குன்னா நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்த நபர்களுக்கு மட்டும்தான் மார்க் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்படி கிடையாது, ஒரு க்வெஸ்சன் தவறுதலாக இருக்குது, அதை வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கேள்விக்கு சரியான மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்வு எழுதுனா எல்லா கேண்டிடேட்டுக்குமே தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நபருக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. அதாவது அந்த பர்டிகுலர் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு, அது இப்போ சிவிலில் மெக்கானிக்கில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவித்த நபர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ தேர்வு எழுதுனா எல்லா நபர்களுக்குமே அதற்கான மார்க் கிடைக்கும். அது வந்து ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி, பத்து கேள்வியாக இருந்தாலும் சரி, எத்தனை கேள்விகளோ அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு மார்க்கு, அவங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்காதவங்களுக்கு மார்க் வந்து கிடையாது அப்படின்றது இல்லை. பட் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது பெட்டர் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து மேஜரான டவுட்டாக கேட்டிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து கேட்டது அதுதான் ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டை பற்றி நம்ம சொல்லிட்டோம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நாள் ஆகாது, அப்படி மேபி கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அடுத்த மாதத்தோட ஒரு முதல் வாரத்தில் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் டிலே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேகன்சி, அப்புறம் வந்து வேகன்சியும் கேட்டிருந்தீங்க, வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு. மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இரண்டு முறை வேகன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணினாங்க, அது நமக்கே தெரியும். பட் இந்த முறையும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்ப்போம், அது எவ்வளோ வேகண்ட் அப்படின்றது தெரியாது. அவங்க அதாவது என்ன சொல்கிறது, ரிசல்ட்டை கொடுத்துட்டு இதை கொடுத்து, அதாவது ரிசல்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது, ரிசல்ட்டை வந்து எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் முடிவு தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது, அடுத்த மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு எலெக்ஷனுக்கான ப்ராசஸ் அப்படின்றது போகும். ஸோ அதனால் இந்த மாதத்துலேயே கொடுத்துருவாங்க, அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.